கூடிய கொரோனா தொற்றாளர்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் நிலைமை பாரிய பேரழிவில் முடிவடையும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தை நிறைவேற்ற ஏன் அவசரம் பேராயர். கட்டுப்பாட்டிற்குள் வந்த தீ கடற்படை தெரிவிப்பு. தமிழரை உயர் பதவிக்கு நியமித்த கோட்டபாய அரசு. பொதுமக்களுக்கு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவுறுத்தல். ஜனாதிபதி கோட்டபாயவிற்கு நன்றியை தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் கைதான 10 பேருக்கு விளக்கமறியல். அனைத்து விமான சேவைகளும் ரத்து, நாட்டிலிருந்து பயணிப்போருக்கு தடை. இன்று நள்ளிரவு முதல் பயணிகள் ரயில் சேவை ரத்து. இன்று இரவு 11 மணி முதல் 25ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடு. யாழ் மாவடியில் கட்டளையை மீறி பயணித்த மணல் லொறி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. அவன்கார்ட் வழக்கு நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பிரதிவாதிகள் விடுதலை. அண்டார்டிகாவிலிருந்து உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை பிரிந்தது. கழுத்துறை நாகுட வைத்தியசாலையின் கொரோனா தொற்று சிகிச்சை மையத்திலிருந்து 2 பேர் தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் வைத்தியசாலையின் மதில் மீதேறி அவர் தப்பிச் சென்றுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதில் பெண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை COVID-19 தொற்றுறுதியாகி வீடுகளிலிருந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய முதற்கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான ஆலோசனைகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு விசேட குழு ஒன்றினால் இந்த ஆலோசனை அடங்கிய அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 38 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 1089 உயர்வடைந்துள்ளது. அந்தமான் கடல் பிராந்தியத்தின் வடக்கு வங்காள விரிகுடாவின் கிழக்கு மத்திய பகுதியில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் எதிர்வரும் 72 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாறும் அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கோவிட் நிலைமையை பொறுத்தவரை நாடு தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்று IDH என்ற தொற்று நோய்கள் மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் மருத்துவர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். சரியான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்படாவிட்டால் நிலைமை ஒரு பெரிய பேரழிவில் முடிவடையும் என்று அவர் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் ஒரு பெரிய அழிவை தவிர்க்க வேண்டுமானால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்துழைப்புடன் மற்றும் சரியான முறையில் எடுப்பது மிக முக்கியமானது என்று அவர் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். துறைமுக நகர சட்டமூலத்தின் வெளிப்படைத்தன்மை தொடர்பில் அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் அது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி இந்தியாவிலிருந்து நைட்ரிக் எசிட் 25 டன் உள்ளிட்ட 1486 கொள்கலன்களுடன் வருகை தந்த கப்பலே இவ்வாறு தீ விபத்தில் சிக்கியது. கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவருவதற்கு இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் கடற்படையின் உதவி கோரப்பட்ட நிலையில் தற்சமயம் முழுமையாக தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது.
இலங்கையின் பதில் மன்றாடியா நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்தை புதிய சட்டமா அதிபராக நியமிக்க இலங்கையின் நாடாளுமன்ற பேரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபராக செயற்பட தப்புலடி லிவேராவின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. பிரதி மன்றாடியர் நாயகம் சஞ்சய் ராஜரத்னத்தை சட்டமா அதிபராக நியமிக்க நாடாளுமன்ற பேரவைக்கு ஜனாதிபதியினால் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன்படி நாடாளுமன்ற பேரவை ஜனாதிபதியின் தீர்மானத்துடன் இணைந்து செல்ல முடிவு செய்துள்ளது. அவர் இலங்கை சோசலிச குடியரசாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையின் சட்டமா அதிபராக பதவியேற்க உள்ள மூன்றாவது தமிழரும் நான்காவது சிறுபான்மையினரும் ஆவார். அடுத்த சில நாட்களுக்கு தமது வீடுகளில் அத்தியாவசிய மருந்துகள், உணவு மற்றும் பானங்கள் சேமித்து வைக்குமாறு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு மக்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வன செய்து கொள்ளுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது எவரும் வீதிகளில் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நீண்ட நாள் பயண கட்டுப்பாடானது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறைக்கு உதவும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் எண்ணத்தில் பொருளாதார புத்துணர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இளைஞர் வணிக கிராமம் நிகழ்ச்சி திட்டத்திற்கு கிளிநொச்சி மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய குறித்த திட்டத்தின் முதலாவது கட்டத்திலேயே கிளிநொச்சியை தெரிவு செய்தமைக்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நன்றியை தெரிவித்துள்ளார். இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்கள் பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கக்கூடிய வளங்களை முதன்மைப்படுத்தி அந்தந்த மாவட்ட இளைஞர்களுக்கு அவர்கள் வாழும் மாவட்டங்களிலேயே வேலை வாய்ப்பை வழங்கி மாவட்டத்தினதும் நாட்டினதும் உள்நாட்டு உற்பத்திக்கான பங்களிப்பை உயர்த்தும் நோக்கில் அமைச்சர் நாமல் ராஜபக்சவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை ஊடறுத்து பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 40 to 50 km வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் மட்டக்களப்பு கல்குடாவில் கைது செய்யப்பட்ட 10 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை இன்று ஆஜர்படுத்திய போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 10 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் 31ஆம் திகதி நள்ளிரவு வரை அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படவுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் சரக்கு விமானங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளதாகவும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படவுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி நள்ளிரவு வரை அனைத்து பயணிகள் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படவுள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 28ஆம் திகதி ரயில் சேவையை முன்னெடுப்பது குறித்து பின்னர் தீர்மானிக்கப்படும் என ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் காமினி செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே பொது முகாமையாளர் மற்றும் துறைசார் அமைச்சரின் ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 11 மணி முதல் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரை பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 11 மணி முதல் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரை பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. 25ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும் பயணக் கட்டுப்பாடு அன்றைய தினம் இரவு 11 மணி முதல் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை அதிகாலை 4 மணி வரை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு மாவடி பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த மணல் லொறி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது லொறியை செலுத்திய தொன்னாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக துப்பாக்கி ரவிகள் கொண்டுவரப்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து அவனட்காட் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் பிரதிவாதிகளை விடுதலை செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை அந்தார்டிகா பனிப்பிரதேசத்திலிருந்து பிரிந்து கடலில் மிதக்க தொடங்கியிருப்பதாக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி A76 என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த பனிப்பாறை இந்தியாவின் புதுடெல்லியை விட 3 மடங்கு பெரியது என்று தெரியவந்துள்ளது. டெல்லியின் பரப்பளவு 1484 சதுர கிலோமீட்டர்களாக உள்ள நிலையில் இந்த பனிப்பாறை சுமார் 4320 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும்.